இத்திருமணத்தில் சேர்க்கக்கூடாத காரணமாவது முகாந்திரமாவது உண்டென்று உங்களில் எவராகிலும் அறிந்திருந்தால் அதை இப்பொழுதே அறிவிக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் இனி ஒரு நாள் ஒரு காலம் ஒன்றும் சொல்லக்கூடாது என்று உங்கள் இருவருக்கும் கட்டளையிடுகிறேன். தடையிடுவதற்கா? தடையில்லை என்று மணமக்கள் அறிவித்திருக்கிறதுனால இப்போ நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும். ஜோசப் ரூஃபஸ் ஆகிய நீ தெய்வ பிரமாணத்தின்படி பரிசுத்த திருமண நிலைமையில் ஒருமித்து வாழ். ஜெனிஃபர் ஜெசிந்தா ஆகிய இவரை உங்களுக்கு விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு சுகத்திலும் துக்கத்திலும் நேசித்து ஆதரித்து கனப்படுத்தி காப்பாற்று. நீங்கள் இருவரும் உயிரோடு இருக்கும் அளவும் பிறர் முகம் பாராமல் இவளுக்கு கணவனாய் இருப்பீரா? ஜெனிஃபர் ஜெசிந்தா ஆகிய நீ தெய்வ பிரமாணத்தின்படி பரிசுத்த திருமண நிலைமையில் ஒருமித்து வாழ். ஜோசப் ரூஃபஸ் ஆகிய இவரை உங்களுக்கு விவாக கணவனாய் ஏற்றுக்கொண்டு இவருக்கு கீழ்ப்படிந்து பணிவிடை செய்து சுகத்திலும் துக்கத்திலும் இவரை நேசித்து கனப்படுத்தி காப்பாற்றி நீங்கள் இருவரும் உயிரோடு இருக்கும் அளவும் பிறர் முகம் பாராமல் இவருக்கு மனைவியாக இருப்பீரா? மணமக்கள் இந்த வாக்கு கொடுத்திருக்கிறார்கள். இந்த மணமகளை இந்த மணமகனுக்கு தருகிற தகப்பனா ஜெனிஃபர் ஜெசிந்தா ஆகிய நான் ஜோசப் ரூஃபஸ் ஆகிய உண்மை
இன்று முதல் எனக்கு விவாக கணவராக ஏற்றுக்கொண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவனுடைய பரிசுத்த பிரமாணத்தின்படி நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் எல்லா நிலைமையிலும் உங்களை நேசிக்கவும் பயபக்தியோடு கீழ்ப்படியவும் வாக்கு கொடுக்கிற சபையால் நம்ம எல்லாரும் எழுந்திருக்கலாம். ஒரு மிக முக்கியமான ஒரு நேரத்துக்குள்ள மணமக்கள் வந்திருக்கிறார்கள். எங்க திருமணத்திற்கு உறுதியாக இந்த திருமாங்கல்யத்தை அணிவிக்கிற ஒரு நேரம். தெய்வ கிருபை, தெய்வ பலன், தேவனுடைய பரிசுத்த சமூகம் இதை ஆட்கொள்ள கிருபையாய் நேசிக்கிறேன். எங்கள் பரலோக காப்பன இந்த திருமாங்கல்யத்தை நேசிக்கூடிய கருத்தில் கொடுக்கிறேன். தெய்வரே, இதை அணிவிக்கிற அந்த மகனும் வாழ்நாள் எல்லாம் அணிந்து வாழ இருக்கிற அந்த மகளும் அந்தவரை ஒருவருக்கொருவர் இணக்கம் உள்ளவர்களால் வாழ்ந்து அந்தவரை நாமத்தை மகிமைப்படுத்த தெய்வம் பலன் தருகிறான். இந்த திருமாங்கல்யத்தினுடைய சமூகத்தில் அதை பிதா குமாரன் பரசுத்தாமி நாமத்தில் பிரதிஷ்டை ஆசிர்வதிக்கிறேன். கத்து காத்து நடத்துங்க, கனம் பண்ணுங்க, மேம்படுத்துங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். நீ கையை விட்டுற, மாப்பிள்ள பிடிச்சுக்குவார், நீ கையை. நான் சொல்றது அப்படி திரும்ப சொல்ல, இந்த அறிக்கையை ஏற்றுக்கொள்ளுகிறேன். என் சரீரத்தால் உங்களை கனம் பண்ணுகிறேன். என் அந்தஸ்து ஆஸ்தி அனைத்தையும் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஆமாம். இப்போ மணமக்கள் முன்னாடி மண்டிடுறீங்கள வந்து சபையா. இப்ப நம்ம மணமக்களை ஆசீர்வதிக்க போகிறோம். நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு கவி, பயந்து கற்றவன் தூய வழியில் நடந்து வருவோம் பாக்கியமா. இந்த பாட பாடப்பட்ட நேரத்தில் நம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்திருக்கு. உங்களுடைய கரங்கள் அந்த மக்களுக்கு நேரம் நீட்டுங்க.
கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கட்டும், மேன்மைப்படுத்தட்டும், அவருடைய இல்லற வாழ்வு சுகத்திருக்கட்டும். நாமத்தினால் அங்கு ஆண்டவரே வேண்டுகிறோம், செபிக்கிறோம்.
கர்த்தருடைய பரிசுத்த பிரசன்னம் தம்முடைய பிள்ளைகளை தாங்கி நடத்தட்டும். எல்லா நிலைகளிலும் தம்முடைய பிள்ளைகள் ஓங்கி உயர்ந்திருக்கட்டும். கர்த்தருடைய நாமம் ஆண்டவரே பலத்த துருகமாய் கிரியை செய்யட்டும். ஜெயம் விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே. மணமக்கள் இங்கே எழுதியிருக்கிறீர்களா? மணமகன் ஜோசப் ரூஃபஸ் மற்றும் மணமகள் ஜெனிஃபர் ஜெசிந்தா ஆகிய இவர்கள் பரிசுத்த விவாக நிலையில் ஒருமித்து வாழ சம்மதித்து தெய்வ சன்னதியில் இந்த சபைக்கு முன்பாக அதை அறிக்கையிட்டு ஒருவருக்குரிய ஒரு வாக்கு கொடுத்து கரம் பிடித்து மாங்கல்யம் அணிவித்து இவர்கள் இருவரும் இன்று முதல் கணவன் மனைவியுமாய் ஒருமனப்பட்டு ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள் என்று பிதா திருச்சபை நியமத்தின்படி நமது தேச சட்டத்தின்படி பிதா குமாரன் பரிசுத்தாமே நாமத்தினாலே அறிவிக்கிறேன். தேவன் நினைத்த இவர்களை மனிதன் எவனும் பிரிக்காதிருக்க கடவுள். ஆமாம். மணமகன் ஜோசப் ரூஃபஸ், மிஸ்டர் ஜோசப் ரூஃபஸ் அண்ட் மிஸ்ஸஸ் ஜெனிஃபர் ஜெசிந்தாவை இப்ப கணவன் மனைவியா நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். கர்த்தர் தாமே இவர்களை ஆசீர்வதிப்பாராம். ஆமென்.